ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் கோயலா காண்ட் என்ற ஒரு வகை மீனை பற்றி உங்களிடம் பேசப் போகிறேன். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்தோன்றிய பல்வேறு உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அழிந்துவிட்டமைக்கு சான்றுகள் பல கிடைத்துள்ளன. தொல்பொருள் மற்றும் அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கக்கூடிய புதை படிமங்களை கொண்டு நமக்கு பல அரிய கருத்துக்களை அறிஞர்கள் தெரியப்படுத்தி கொண்டே வருகின்றனர். அந்த வகையில் முற்றிலுமாக அழிந்துவிட்டதாக பல அறிஞர்களால் கருதப்பட்ட கோயலா காந்த் இனத்தை சேர்ந்த மீன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1938 December 25 தென் ஆப்பிரிக்காவுக்கு அருகில் உள்ள கடலில் இருந்து கோயலா காந்த் இன மீன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் நீளம் 6 feet. இந்த மீனின் துடுப்புகள் மற்ற மீன்களிலிருந்து மாறுபட்டு காணப்படுகின்றன. J.L. ஸ்மித் என்ற தென் ஆப்பிரிக்க விலங்கியலார் இந்த மீனை ஆராய்ந்து பார்த்து புராதன காலத்து மீன் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த மீன் உயிருடன் காணப்படும் புதை படிமத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இதன் இறந்த உடல் லண்டன் மியூசியத்தில் பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. பரிணாம வளர்ச்சியில் மீன் இனத்திற்கும் தவளை இனத்திற்கும் இடைப்பட்ட உயிரினத்தின் உடல் கூறுகள் இவற்றில் காணப்படுவதாக அறிஞர்கள் கூறுகின்றனர். 1952 மடகாஸ்கருக்கு அருகில் மீண்டும் கோயலா காந்த் இன மீன் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல கோயலா காந்த் இன மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. கடலின் அடிமட்டத்தில் வாழக்கூடிய உடல் தக அமைப்புகளை கொண்ட இந்த கோயலகாந்த் மீன்கள் கடலின் மேல்மட்டத்தில் உயிர் வாழ மிக சிரமப்படுகின்றன. அழிந்துவிட்டது என்று கருதப்பட்ட உயிரினம் மீண்டும் நம் கண்களுக்கு புலப்படுவது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இந்த மாதிரியான அரிய கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்டு என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.